நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சுற்றித் திரிவது சிறுத்தை புலியா அல்லது புலியா என்பதை கண்காணிக்க நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. உதகையில் சமீப காலமாக குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. ரோஸ்மவுண்ட் பகுதியில் இரு கறவை மாடுகளை பட்டப்பகலில் சிறுத்தை புலி வேட்டையாட முயன்றதும் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சிறுத்தை புலி வேட்டையாட முயன்ற இடத்தை வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். அதேபோல மார்லிமந்து பகுதியில் செந்நாய்கள் ஒரு புலியை துரத்திய காட்சி புலி புதருக்குள் ஓடி மறைந்த காணொலியும் நேற்று வெளியானது. அந்த இடத்தையும் பார்வையிட்ட வனத்துறையினர் மாடுகளை தாக்கியது புலியா அல்லது சிறுத்தை புலியா என்பதை கண்காணிக்க 5 இடங்களில் நவீன தானியங்கி கேமராக்களை வனத்துறையினர் பொருத்தியிருக்கிறார்கள். உதகை வடக்கோட்டத்தில் வடக்கு சரக திணுக்குள்ள உட்பட்ட மார்லிமந்து ஏரியில் கடந்த சில நாட்களாக சென்னாய் அப்புறம் வேட்டையாடி இந்த கடமான வேட்டையாடி இருக்குது, அதனுடைய வீடியோ வந்ததுங்க. அப்புறம் இது தகவல் தெரிஞ்சு உதயவனப்பாளர்கள் மற்றும் மாவட்ட வனர் அவர்களின் அறிவுரையின்படி இந்த பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குது என்று ஆய்வு செய்யப்பட்டது. அப்போதும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கடந்த 2 நாட்கள் முன்பு புலியின் நடமாட்டம் ஒன்று தெரிந்தது. அதை கண்காணிக்கவும் இங்கே வந்து கேமரா ட்ராப் வச்சுருக்கோம். உதகையில் சிறுத்தை புலி மற்றும் புலி ஆகியவற்றின் நடமாட்டம் இருப்பதால் மார்லிமந்து பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.